எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கூசை முனுசாமி வீரப்பனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவில் அந்த ஷோ வந்து இட்ஸ் டன் வண்டர்ஸ் ஃபார் அஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அடுத்தது எங்களோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம். இது ஒரு பெரிய ஜேர்னி. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் 8 எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கான உழைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆர் ப்ரொடியூசர் ராதிகா மேம் அண்ட் சரத்குமார் சார். நிஜமாகவே இட் குடண்ட் ஹவ் பீன் பாசிபிள். நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடலன்னா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது அஃப்கோர்ஸ் த மேன் ஆஃப் தி ஆர் மிஸ்டர் வசந்த் பாலன் சார். ஃபினாமினலாக ஒரு படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 8 எபிசோட்ஸும் எவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வைக்கணுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார். I take this opportunity to thank each and every one of the star cast and the crew of this project. வெளியில் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அப்படி பர்ஃபெக்டாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அப்படி பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. அதுக்கு வந்து வசந்த் பாலன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அட் த சேம் டைம் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கிவன் தியர் 100%. இண்டிவிஜுவலாக பேர் சொல்லாமல் ஐ ஜஸ்ட் தேங்க் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். எங்களுக்கு எப்படி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தலைமை செயலகத்துக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போம்னு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே Z5 உடன் இணைந்து எங்களுடைய வெப்சீரீஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார், நான் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்னே வந்து, ஆனால் ஒன்றே ஒன்று, இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை இது எடுக்கப்படுற விதம், அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப்சீரீஸ்க்கு வந்தனால ஃபஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே, அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார், சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப்சீரீஸுக்கு ஒரு வேற ஒரு நேரட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப்சீரீஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது, வெப்சீரீஸ்க்கு வேறு ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேறு ஒரு மீட்டர். அது மீட்டருன்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்டு அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்லேருந்து மியூசிக்லேருந்து எடிட்டர்லேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லோரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள்.
ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்போவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும். நம்ம உள்ளே போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தார். அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார். யோசனை பண்ணி, மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பண்ணணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க, பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட, அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேறு படத்துக்கு போயிட்டாங்க, பரத் வேறு படத்துக்கு போயிட்டார், எல்லாருமே வேறு வேறு. எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஆல் ஆஃப் அஸ் வர் ஹெல்ப்லெஸ். பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம். And thank you very much everybody, Santhanam, everyone, Kavitha, ellarum ellarkum na nandri solla kadama pattiruken. Inga Kishore ella illa, but avarella Kishore ku enna na manager kedaiyadhu, onnum kedaiyadhu, yaarume kedaiyadhu. Avar eppa phone edukkararo annikku dhaan naanga shooting vaikka mudiyum. But 100% oru ippadi oru nadigarai nama paakave mudiyadhu. Naala cinemala neriya pera paathuten. ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை. நைட்டு 2 மணியானாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கேன். எஸ்பெஷலி டு ஜி, பாவம் அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போகும்போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ளே கரெக்டாக இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான். ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாமல் எதுவுமே நடக்காது. இங்கே அவரை வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா நானும் வேறு எங்கே போயிட்டேன், அவர் சொன்னார் நீ எந்த டென்ஷனும் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும். அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும், அவர் வந்து டப்பிங் இருக்கும், அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தால் கூட அந்த நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார். நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்சம் நேரம் தூங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து 4 மணிக்கு வந்து தூங்கி திருப்பியும் 7 மணிக்கு எழுந்து பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல, நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி. அது நிறைய படங்கள் எடுத்துட்டார், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டார் லைஃப்பில். ஆனால் வெப்சீரீஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்லாம் கிடையாது, பட் அது ஒரு 8 எபிசோட்ஸுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கிற ஒரு கான்செப்ட் ஆகிடுது. ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டிருந்தேன் தயவு செஞ்சு மன்னிக்கவும். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து எங்களுடைய வெப்சீரீஸ், ஃபஸ்ட்டு வெப்சீரீஸ் ரடானுக்கு. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் ஃபார் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வெப்சீரீஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த
ரடான் பானகோயிங், ரடானில் பணி செய்த அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா, தேங்க்யூ பூஜா. இன்றைக்கி தான் மாஸ்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் ஃபார் அடான். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து வசந்தபாலன் வந்து சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன உடனே கூப்பிட்டு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னென்னா, ஆல்ரெடி சரத் ஸ்டார் வந்து நான் முதல்ல நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்து சினிமோட்டோகிராஃபர் ஆகியிருக்கேன். அப்போ வந்து நிறைய சரத் ஸ்டாரை வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு திருப்பியும் அவர் கூட அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த கதையை வந்து முதல்ல வசந்தபாலன் சார் சொல்லும்போது இந்த கதையை வந்து வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்லயே டிசைட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து பண்ணோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, லைட் அண்ட் ஷேடில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சது. இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போதே நான் வந்து ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாருக்கூடையும் வந்து க்ளோஸாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. தேங்க்யூ ரவி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் முழு நீள அரசியல் கதை களத்தில் ஆந்திர. ஆந்திரா அமைச்சரா? சரி, ஓகே. அது அவங்க எதோ சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் 500 கோடி இருந்தா நான் தான் அடுத்த சிஎம். இப்போ அதில் அது கூட பத்த மாட்டேந்து. பட் இது என்னோட ஒரு டயலாக்ஸ் இந்த வெப்சீரீஸ்ல. ஸோ மை கேரக்டர், என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா he's a very he's an opportunist, you know. Oru vela adhaavadhu ellarkume oru goal irukum indha padathula. Vandhu ellarkume oru you know, they have a motive, they have a goal to reach. Adhu eppadi reach pandranga appindradhu dhaan indha indha thalamai seilagam. Adha goal pathinga na to become the CM. Naanga anju perukulla sanda pottu basically oru game of thrones idukulla korundhu vandirukom. And it's according to you guys, it's been really good. Thank you for that. Thank you for your good reviews. Big Boss போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம், ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் தட் ஐ சைன்ட். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தட்ஸ் கோன் கெட் ரிலீஸ்ட். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆர் கோன் சீ மீ. என்னை வந்து இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில். அண்ட் தட்ஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்தபாலன் சார் அண்ட் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். வசந்தபாலன் சார் பார்த்தீங்கன்னா, ஹீஸ் ஏன்னா முதல்ல இந்த எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனே ஐ யோசிக்கவே இல்லை, நான் இது பண்ணுமா வேணாமா. ஐ டென்ட் ஹாவ் செகண்ட் தாட்ஸ். இவர் வசந்தபாலன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நான் குதிச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் ஐல் டூ இட் அப்படின்ட்டு. அண்ட் தென் லைக் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து லாட் ஆஃப் தெபின் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் யூனோ. இட்ஸ் பின் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பின் 2 வருஷம் யூனோ. இட்ஸ் பின் 2 இயர்ஸ் ஐ திங்க் சின்ஸ் திஸ் இஸ் பின் கோவிங். பட் யா, ஃபைனலி இட்ஸ் அவுட் அண்ட் இட்ஸ் கம் அவுட் வெளிக்கு. நானும் பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், ஒரு எபிசோடும் பார்க்கல. ஐம் கோன் வாட்ச் திஸ் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஐம் ரியலி ரியலி நர்வஸ் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் டாக்கிங் டு வைட் ஆடியன்ஸ் லைக் திஸ் பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக். அதாவது ஒரு மைக் முன்னாடி பேசுறதே வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். தேங்க்யூ ஃபார் த ஹோல் யூனோ எவ்ரி திங் தட் யூ பின் டூவிங். என் மாமா எங்கே இருக்காரு, என்னோட இன்னொரு மாமா எங்கேன்னு தெரில, எங்கேயோ இருக்காரு. என் பொண்டாட்டி வரல. பட் எனிவைஸ் ஹாவ் அ குட் நைட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கிற எங்களுடைய முதலாளி அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணக்கம். நான்
இந்த மேடையில் வெறும் நடிகனாக மட்டுமல்லாது ரேடன் சார்பாகவும் ஜி தமிழ் சார்பாகவும் வந்து நிற்கிறேன். ரேடனோடு எனக்கு 25 ஆண்டுகால பந்தம், ஜி தமிழோடு 7 ஆண்டுகால பந்தம். முதல்ல சித்தி தொடருக்கு எழுத கூப்பிட்டாங்க. அந்த தொடர் 42 டிஆர்பிகளோடு இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே உலகத்திலேயே அதிக டிஆர்பி பெறுகிற ஒரு தொடராக சித்தி வந்தது. எதை செய்தாலும் அதை ஒரு வெற்றிகரமான ஆக்குவது ராதிகா மேடம் ரேடன் அதனுடைய வழக்கம். அதுபோலவே இந்த வலைத்தொடர் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இன்னும் அதை முழுசாக பார்க்கல, எங்களுக்கு நடித்த அனுபவங்கள் மட்டும்தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இது வெப் சீரியஸ் வலைத்தொடர்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே வந்தால் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம், அது முடிச்சு வெளியே வர்றது அந்தளவுக்கு சிரமங்கள். இதில் வந்து நிறைய நடிகர்கள் நிறைய கதை களங்கள் இந்தியா முழுக்க போய் போய் எடுக்கிற அளவுக்கு இருந்தது. அது ரொம்ப துணிச்சலோடு எடுத்தது அவங்களுக்கும் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி, அதுவே வெற்றி எடுத்தது. நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா என்னை பார்த்தோன்னே என்னை மீண்டும் மீண்டும் காவல்துறையாக சித்தரிக்காமல் ஒரு கண்ணியமிக்க அரசியல்வாதியாக அழைத்ததற்கு நான் வசந்தபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம் சொன்னாங்க அந்த மாதிரி முதல்ல அவர் வந்து ரொம்ப சிரமத்தில் தான் இருந்தார். அவர் பார்த்தா அவரே வந்து ரொம்ப பீதியில் இருப்பார் இயக்குனர், என்ன சார் ஒரு நாளைக்கு 4 நிமிஷமெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னாரு. நாங்கள்லாம் 45 நிமிஷம் எடுக்கணுங்க சீரியலில், 4 நிமிஷமெல்லாம் ரொம்ப சின்னது தான் எடுங்க அப்படின்னா. எந்த இடத்துலையும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதை வந்து எடுத்தார். கூட ரவிசங்கரோடு நான் பத்திரிகைக்காரனாக இருந்தபோது புகைப்பட கலைஞராக கூட வந்திருக்கிறார். நான் நடிகனாக நிற்க அவர் நமக்கு லைட் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆணவமாக இருந்தது. அவர் பார்க்க மற்றும் உதவி இயக்குநர்கள் புவன் அமன் ராஜாவர்கள்லாம் ஒத்துழைச்சாங்க. எனக்கு இந்த கதையை சொல்லும்போதே ஒரு பக்கம் பார்த்தால் சந்தன வாசனை, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஜவ்வாது வாசனைங்கிற மாதிரி இந்த கதை பாதி தமிழ்நாட்டில் நடந்த கதை போலவும் மீதி ஆந்திராவில் நடந்த கதை போலவும் இன்னும் வேறு வேறு இடங்களில் நடந்த ஒரு உண்மை கதைகளை கொண்டு ஒரு புனைவை மிகவும் திறம்பட செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு செல்வமணி சார் மாதிரி இதில் ஒரு அரசியலை முழுமையாக முதல் முதலில் தமிழில் ஒரு வலைத்தொடராக ஒரு பரபரப்பான வலைத்தொடராக இதுதான் முதல் என்று நான் நம்புகிறேன். இந்த தொடர் பெரும் வெற்றியை பெற வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை. உரியவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரியல்ல வந்து எனக்கு இது 2வது வெப் சீரியல். முதல் சீரியல் சூழல்னு ஒன்று பண்ணேன், இதுதான் 2வது. இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்தபாலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா மேடத்தோட முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மேடத்தோட தான். நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க ரேடனில் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன். வெப் சீரியலுங்கிறது இதுதான் 2வது சீரியல். எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க, கிஷோர் சாரோட ஒரு உயிர் நண்பராகவும் அவருக்கு பக்கபலமாக இருக்க மாதிரியும் அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இதில் நிஜமாக இவங்க சொன்னபடி இந்த அசிஸ்டன்டேட்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு அது இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அசிஸ்டன்டேட்டர் இருந்தால் தான் அதோடய கஷ்டம் தெரியும். வசந்தபாலன் ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார் எங்களெல்லாம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் எது உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியுமோ அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வச்சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா பாரதி சார், அந்த தெலுங்கு மினிஸ்டர், எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மெயினாக ஸ்ரேயா ரெட்டி ரொம்ப பிரபலமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். அதே மாதிரி நம்பீசன் அந்தம்மா வரல, நம்பி அனுமேஷன் வரல, அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிரபலமாக பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான், இன்னும் நாங்கள் அது சீரியலை ஃபுல்லாக பார்க்கல, 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. சரத் சாரை பற்றி சொன்னாங்க, நிஜமாகவே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜமாக வேலை பார்த்தாருங்க. எனக்கு இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணி பாரதி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, பாரதி உங்களுக்கு நாளைக்கு டப்பிங் இருக்குன்னு எனக்கு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் இந்த படத்தை இந்த வெப்சீரியலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். நன்றி. தனியாக இதுக்குன்னே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாங்க போல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நன்றி மட்டும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய நாள் பயணம் இருந்திருக்கு. வசந்த பாலன் அவர்கள்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எனக்கு நடிகர் சங்க கார்டு கொடுத்து சரத் சார் தான், ராதிகா மேடம், எல்லாருக்கும் எல்லோரையும் பரிச்சயமான ஒரு முகங்கள். ஜி5 என்னோடய கெரியருக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிஜிட்டல் பார்ட்னர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. என்னோடய படங்கள் இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த மிகப்பெரிய வெப்சீரீஸில் அவங்க பண்ணியிருக்கிற ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக வசந்த பாலன் சார் அப்ரோச் பண்ணி என்னை கேட்டபோது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த வெப்சீரீஸ் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ஒரு ஒரு வெப்சீரீஸாக வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்டிங் கேட்டதுக்கப்புறம் எப்படி சார் இதை கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறீங்க, ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் ஒரு ஒரு விதத்தில் இப்போ பிஸியாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சேர்த்து வெறும் சென்னையில் மட்டும் ஷூட் பண்ணுற சீரீஸ் இல்லை இது அப்படிங்கும்போது அதுக்கான டைம் தான் அந்த ஒரு 1-1.5 ஆச்சு. பட் சத்தியமா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு சரத் சார். பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணால் வேறு யாராவது ஃபோன் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி கழிச்சிடலாம், சாரே அடிப்பார் நேராக, பாஸ் எங்கே பாஸ் இருக்கீங்க அப்படிம்பார், ஐயோ சார் சொல்லுங்கள் சார் அப்படிம்பா, நாளைக்கு டப்பிங் கொஞ்சம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவலுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தரும், சரத் சார் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இதில் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி இந்த குரூப்போட காம்பினேஷன் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் நான் தனி ட்ராக் படத்தில் ஐ திங்க் ஸ்ரேயாவோட மட்டும்தான் எனக்கு காம்பினேஷன் இருந்தது. ஸோ மணிகண்டனா ஒரு 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 போலீஸ் காப்பாக வந்துட்டு உங்கள் எல்லோரையும் பிடிக்க வச்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வெப்சீரீஸ் நீங்கள்லாம் பார்த்து பேர் ஆதரவு தரணும். ஸோ நானுமே ஆக்சுவலி ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட், 17 அன்னைக்கு பார்க்கணுன் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ வசந்த பாலன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபினாமினல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் அண்ட் டு ப்ரூவ் தட் விமென் ஸ்டில் ஹாவ் அ பிளேஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. லைக் ஐ செட் ஏர்லியர், இட் டேக்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் அ செக்யூர் மேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபார் ஹிம் டு ரைட் அ கேரக்டர் லைக் திஸ் ஃபார் அ வுமன். In today's day and age, we see that when the man takes it all, when it's so dominated by the men, we as women, as we as actors, have a very small place in it all. So in all of that, somewhere in between, there is a person like Vasantha Balan who writes such a strong, emotional and sensitive character like Kotravai. I signed this, I think, just when I was shooting Sulal. So in a way, it is a kind of a comeback. And I still remember Radhika ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika ma'am and her amazing ability to convince somebody, she just felt like home to me. I remember having coffee with her and she telling me, you know, this is an amazing role for you. And given a choice, I would have wanted to do it. And I think you should do this. So I thank her. I thank Redan. I thank Pooja for all the coordination. I finally get to see, put a face to it. And thank you to the entire cast and crew. I think Vasantha Balan sir, ninga pathingana, has chosen very interesting characters, be it Kishore, be it Sara, be it Bharat,
be it Kani. I think Kani is such an amazing find. Asha? Sir Asha, right? I think, yes, Asha, who played a very fantastic character again in the show. And like that, there's an ensemble cast, Santanam Bharati sir, who again, I love pulling his leg from Sulal time. But yes, I think coming back after such a long time and being able to pull off such a strong role, I think I have to thank Vasantha Balan sir. He would constantly tell me, Ma, in the rumbo, ninga rumbo, kannu, எடுத்துட்டு நீங்க கேமரா பார்க்காதீங்க. ஐ செட் வை, ஐ செட் இல்லை இல்லை, திமிரு லுக் வந்துடும், நீங்கள் கீழே மட்டும் பார்த்துட்டு டைலாக் பேசுங்க. ஸோ வி ஹேட் டு கோ த்ரூ திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வித் பாடி லாங்குவேஜ் அண்ட் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங். பட் தேங்க்யூ ஸோ மச் சார், ரீயுனைட்டிங் வித் யூ ஆஃப்டர் வேயில் ஹேஸ் பின் நத்திங் பட் அன் அப்சல்யூட் பிளேஷர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2002 நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2022 வருஷம் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு ஒரு எபிசீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. மேடம் ராதியா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப்சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னொன்று ஞாபகம் இருக்குது, வெயில் முடிஞ்ச பிறகு சரஸர் வந்து என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாகவே. நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டேங்க, அங்காடி திரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும். அது நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சங்கர் சார்கிட்ட பார்த்துருக்கேன், அவர் அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது நடக்கும். எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி திரு நடந்துச்சு. வெயிலில் விருதுநர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு அன்பன் வரதராஜன் சொன்னான், பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநரில் நான் ஷூட் பண்ணேன். அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலராக மலர்த்தி நிற்கிறது. ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி. அதனால் எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம். அது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும், 100வது நாள் வால்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இப்படியே என்ன சினிமா இன்னும் வச்சுருக்கும்னு நம்புகிறேன், உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நன்றி. தலைமைச் செயலகம், ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ண நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குட் சைன். அதிலிருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீல சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, அந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேறு ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலேயும் சிஎம் கெட்டவர் தான்,
ஏன்னா முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்டர் இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎமோட அகச்சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தேன். அவர் ஒரு கதை சொல்வார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், கைமுக்குன்னு ஒரு கதை சொல்வார். நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்குது. கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரன் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க, அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணெய்க்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க, கை வேகாமல் எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும், கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினச்சோம்னா, அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைன். அதை தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும், நீதினா என்ன, மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும், அந்த தவறுகளுக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. நான் எல்லா நேரமும் என்னை நான் நினச்சிக்கிற நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினச்சிருக்க ஒரு இடம் உண்டு, ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க, கட்சி என்ன ஆக போகுது, இந்த நாடு என்ன ஆக போகுது, வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊர் எறும்பு நினச்சிக்குமா, இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு, அது மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார். அப்போ சொல்லுவாங்க, இத்திரை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்வார். அவ்வளோ இந்த மேலே உலகத்திலிருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க, நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேண்டியவில்லை. நம்ம எறும்புன்னு நினச்ச கணத்தில் நம்ம மண்டையில் இருக்க எல்லா தலங்கணமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி அப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினச்சிப்பேன். அப்படி எனக்கு நானே பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு லைன். நிஜமாகவே ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை அடித்து துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கேருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது. ஆனால் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்ட்ட கேட்டேன். அவன் சொன்னான், ஊட்டிக்கு போனமே டாடி, ஒரு ரெசார்ட் அப்படின். அப்பா உங்களுக்கெல்லாம் ஊட்டின்னா ஊட்டியில் இருக்க ரெசார்டு தான் காடா, காடுன்னா என்னன்னு தெரியாதா, இந்த வாழ்க்கைனா என்ன தெரியாது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப்சீரீஸில் இந்த கேள்விகளை அங்கங்கே தொக்கி நிற்க வச்சுருக்கிறது தான் என்னுடைய இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளை ஏதோ ஒரு விதைய தூச்சுன்னா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக் அண்ட் கார்னர் போகிற ஒரு லொக்கேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மெடிக்கல்லேருந்து ரோடுலேருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறார், ஒரு டேபிளை விரித்து நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கார். நான் பீகாரில் ஒரு இடத்துல ஒரு வில்லேஜில் கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான், அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. நான் நம்ம ஊரில் ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்தில் ஃபோட்டோ எடுத்தா, ஏ எடுவட்ட நான் என்கிட்ட போடா இப்படின்னு சொல்கிற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, அதையும் தாண்டி 50 ஆண்டுகாலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழிநடத்தின பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து ஒருவன் செத்து போகிற வரைக்கும் அவன் வளர்வதற்கான
சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு. அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கியிருக்குன்னு தோணுச்சு. என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கியிருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பார்க்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததாக தான் இருக்கும், ஆனால் மக்களுக்கு நலன் போய் சேரும். எப்படி நலன் போய் சேரும்? எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கட்டமைப்பு தான், இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாமல் காப்பாற்றிக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சியை உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போடணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதாக பேசினா போதும், ஒரு வெப்சீரிஸ் சின்னதாக பேசினா போதும், ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும், நம்ம இருக்கிற பத்திரிகைகள் கலை இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்தில் போய் நிற்பான். நான் நியானாவில் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஒரு கைகாலெலாம் ஒரு மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு 21 வயசாயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு அந்த ஷோ முடிகிறப்ப 21 வயசு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பா அந்த அம்மாவுக்கு வந்து 70 வயசாயிடுச்சு. அப்போ கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க, ஏம்மா அப்படின்ட்டு, அவன் காலில் நிற்கணும்ல, படித்தாதானே அவன் காலில் அவன் நிற்க முடியும். இந்த சொல்கிற அரசியலை 70 ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஜீனில் நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய குரலில் நம்ம டீ கடைகளில் நம்ம பத்திரிகைகளில் ஏதோ ஒரு விதத்தில் புகுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன ஜாதின்னு கேட்காமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு களத்தை பேசுவதற்கான ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரத் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சரத் சார் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப எனக்கு ரொம்ப நிஜமாகவே எனக்கு சரத் சாரதோடு தான் இந்த வெப்சீரிஸே பண்ணணும்னு நினச்சேன். அது பல காரணங்களால் முடியல. ஸோ அவ்வளோ சரத் சார் இழுத்து போட்டு எல்லா ப்ராஜெக்டும் நீங்கள் வந்து 2 வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான், அதை தாண்டி இது நடந்துச்சு. ஸோ அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள். பாரதிராஜா சார் சொல்லுவார், டைரக்டருங்கிறவன் வந்து பனிமலையில் வந்து சறுக்கில் நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோளில் சுமந்து இழுத்துட்டு போனோம். இந்த வெப்சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி. சுஜு சார், நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நரேட் பண்ணேன், நரேட் பண்ண உடனே ரொம்ப நல்லாயிருக்கு பாலன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கௌஷிக், அப்புறம் முக்கியமாக கலை, இந்த 3 பேரும் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான பேக் கிரிட்டிக் விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் சிஜு சார் இங்கே வரல, சிஜு சாருக்கு மனமார்ந்த நன்றி. அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும். இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேறு ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதை வந்து அவர் தைரியமாக வந்து அங்கீகரித்தார். அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்களை அவர் அங்கீகரித்தார். ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார், சரியாக இருக்குதுன்னு சொல்லுவார், பல விஷயங்கள் சொல்லலாம். கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரிஸ் முழுக்க வேலை பார்த்தார். இ ராமதாஸ் சாரோட பையன், பியூட்டிஃபுல்லான ஒரு பையன். ஸோ 3 பேரும் ரொம்ப அவங்களுக்கு நன்றி. அப்புறம் ராடன் சுபா வெங்கட் மேம் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க. என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தான் காமிப்பேன். ரொம்ப இந்த இதனுடைய ஆரம்பத்திலிருந்து அவங்க கூடவே இருந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நிஜமாகவே ராடனுடைய வாரிசாக நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை. அவ்வளோ 2 மணி 3 மணி 4 மணி சளைக்கவே மாட்டாங்க, ஃபோன் எடுத்தால் வைக்கவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ வைங்க அப்படின்னு அழ வேண்டியிருக்கும். ஸோ பூஜா அப்புறம் கிருஷ்ணா கோபமே படாத மனுஷன், கோபம்னா என்னன்னே தெரியாது. நிஜமாகவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். யார் கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்டில். அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷனில் இருக்க முடியுமானா? அது கிருஷ்ணா தான், ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன் என்னுடைய பிரபாகர் சார் சொல்லணும்,
எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இருந்து இந்த வெப்சீரிஸ் இன்னைக்கு ஆனாகிற வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சார் நன்றி. அப்புறம் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார், அவர் எடுத்த படங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். இந்த இதில் வந்து அவரை போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிட்டோம். என்னை விட ஒரு 10 வயசு 15 வயசு கூட ஒரு ராத்திரி பகலமாக இழுத்துட்டு போடணும் ஒயிடாங்கல் ரவிசங்கர் சார் நன்றி. இதே அளவுக்கு இதுக்கு ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ண சந்தானம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமராமேன். மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன், ப்ளீஸ் பிளஸ் தம். ஸோ ஐ திங்க் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியாக வெஸ்ட் பெங்கால்லாம் தனியாக எங்கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம், சந்தானத்துக்கு நன்றி. அப்புறம் ஆர்டர் சசி, பட்ஜெட்டே இல்லை சார், பட்ஜெட்டே இல்லைன்னு புலம்பிட்டே இருப்பார், ஆனால் காலையில் எல்லாமே தலைமைச் செயலகமே ரெடி ஆயிரும். சசிக்கு நன்றி. அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய டைலாக் ரைட்டர்ஸ் புதிய பருதி, ஒரு ஒண்டர்ஃபுல் டைலாக் ரைட்டர், நீங்கள் பார்க்குற டைலாக்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் அவர் தான். அப்புறம் வந்து பரணிகிரி, அப்புறம் வந்து ஜீவா அவர்கள். அப்புறம் நான் என்னுடைய டீமை வந்து நான் மேடைக்கு கூப்பிடணும் ப்ளீஸ். என்னுடைய ஏடிஸ் புவன், விக்கி, ராம், பிரதீப், கார்த்தி, ப்ளீஸ். சத்தியமாக இவங்க இல்லைனா நான் இல்லை. ஏன்னா ஒரு ஃபிலிம்னா என்னென்னு நடக்குதுன்னு தெரியும். புவன், இல்லை ஏன்னா இந்த எபிசோடு எங்கே ஷூட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 8 எபிசோடு 5 hour 20 minutes ஃபுட்டேஜ். புவன், விக்கி ரெண்டு பேரும் சார் இது இங்கேருந்து முடிக்கணும் சார், இது இங்கே முடிக்கணும் சார், இந்த முடிஞ்சோம் ட்ரெஸ் முடிச்சோடனே அதை எடுத்துடலாம் சார். அவ்வளோ பிரில்லியண்ட்டாக கிட்டத்தட்ட 3.5 வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப்சீரிஸினுடைய நுகான்சஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன், விக்கி, கார்த்தி, அவன் வந்து பிரதீப் வந்து இந்த படத்தில் இருக்கிற நிறைய கிராஃபிக்ஸே பண்ணாமல் அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்ட ஒருத்தன், பட்ஜெட்லடான்னு சொல்லுவேன் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். ஸோ தேங்க்ஸ் கைஸ், நீங்கள் இல்லைனா இல்லை. ஸோ தேங்க்யூ, உங்களால் தான் இந்த வெப்சீரிஸ் சாத்தியமாச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ புவன், தேங்க்யூ. உங்கள் எல்லாருமே நல்ல டைரக்டராக வர்றதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்காங்க. என் கையில் காசு இல்லை, இருந்தேன்னா புவனை நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வெல் டேலண்டட் விக்கி, எவ்ரி ஒன் ஆல்சோ தேங்க்யூ கைஸ். அப்புறம் பட்னம் ரசீத், அவர் இந்த படத்தில் இருக்கிற கிஷோர் அவர்களுக்கு வந்து இந்த கெட்டப் வரைஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த கெட்டப் வரைஞ்சி கொடுத்தார். நான் கிஷோர் வச்சு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறப்ப அதை நான் பார்த்தேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து படத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி ஒரு கெட்டப் வந்த பிறகு தான் என்னால் நம்ப முடிஞ்சு அவர் ஒரு அருணாச்சலம் சிஎம்மா. அது அவருக்கு நன்றி. ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ், ஆக்ஷன் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர் அமல் வரல, பாரதி வரல, அவங்களுக்கெல்லாம் என்னோடய நன்றி. ரமேஷ், ஒன் ஆஃப் த செகண்ட் யூனிட் டைரக்டராக வேலை பார்த்த ரமேஷ், நாகராஜ் டிஸ்கஷன் வந்த நரேஷ், எல்லாருக்கும் நன்றி. ஒட்டுமொத்தமாக நன்றி. அவங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட விடாமல், மியூசிக் டைரக்டர், எஸ் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி. ஸோ 8 எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது, இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு கேரக்டரும் மாயா வந்துச்சு. ஸோ அதையும் நான் பண்ணேன். அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம், கிஷோர் சார் இஸ் அ ஒண்டர்ஃபுல். அவர் வந்து பிரமாதமாக படித்திருக்காரு, அவர் இங்கே வரல, அவர் ஒரு தனி மனிதர். இன்னும் கிஷோர் சார் பற்றி சொன்னாங்க மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு, இன்னொரு அவரை பற்றி ஒரு நல்ல தகவல், ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் கூட ஷூட்டிங் வருவார், ஷூட்டிங்கில் வந்து ஒரு டச்சப் எதுவுமே வச்சுக்க மாட்டார். சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரிசையில் நிற்கிற பிளேட்டில் தட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார். ஷூட்டிங் வரணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார், ஆட்டோ பிடிச்சி போவார். இப்படி ஒருத்தர் பார்த்ததே இல்லை, பியூட்டிஃபுல், அவரோட ஆத்மா வெரி குட். அவர் 12:30 மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்திருந்தா கூட முகத்தில் அப்படியே சந்தோஷம் இருக்கும், எரிச்சலே இருக்காது, என் மேலே கோபமே வராது, எப்படி சார் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு, ஆர்டிஸ்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார், சிரிப்பாக வரும். தேங்க்ஸ் கிஷோர் சார், நீங்கள் வரல, ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப்சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ளே அது தெரியாது, ஆனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும். அதை உண்மையாக ஆக்கின
கிஷோர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்ரேயா, நான் வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா வெயிலில் வந்து ஒரு 3 நாள் தான் என் படத்தில் வெயிலில் நடிச்சிட்டு போனாங்க. அவங்ககிட்ட ஒரு 10 வாரத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்தில். ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் 3 வாரத்தை கூட பேச மாட்டேன். ஆனால் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியம்மாவாக அவங்க வாழ்ந்துருந்தாங்க. அது பிறகு தொடர்ந்து அவங்களுக்கு அவார்டு கிடச்சிச்சு அந்த படத்தில். தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப, ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப, ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். லிட்ரேச்சர் தெரிகிற, அரசியல் தெரிகிற, உண்மையிலே அரசியலினுடைய அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையாக நான் நினச்சேன். அப்படி ஒருத்தங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் பிரமாதமாக இருக்கும். என்ன 6 மணிக்கு விடுறோன்னு சொல்லி 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டுவாங்க. அது ஒன்று தான் பயமாக இருக்கும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஸ்ரேயா மேம். பரத் சார் வெயிலிருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்குது. கெஸ்ட் ரோல் வேணும்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரு ரோல் இருக்குது சார் சொன்னேன். பாலன் உங்கள் கூட வர்றேன் நான், எதுன்னு நீ சொல்ல தேவையில்லாம், ஷூட்டிங் வந்துடுறேன் இப்படின்னு சொல்கிற ஒரு பேர் அன்பு இருக்குது பரத் சார்கிட்ட. சந்தான பாரதி சார், சத்தியமாக சொல்கிறேன், வேற ஒரு ஆக்டர் தான் அதில் நடிக்கணும்னு நான் நினச்சேன். அவர் பேர் தான் நான் ஓகே பண்ணேன் ஜீல. ஆனால் நான் நினச்சேன் அந்த ஆக்டர் நடித்தார்னா கெட்டவனாயிரும் அந்த ரோல். ஆனால் நல்லவனாக தெரியணும், யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் சுழல் பார்த்தேன், விக்ரம் பார்த்தேன். சந்தனபரி சார் நடித்தா அந்த கேரக்டர் இன்னோசண்ட்டாக மாறிடும். எந்த அரசியல் ஆசையும் இல்லாத, தோழன் மீது அன்பு கொண்ட, அந்த 70 வருஷம் பழமை கொண்ட அந்த அந்த அதை வந்து பூடுவில் பண்ணிட்டேன், பிரமாதமாக பண்ணிட்டேன். நான் வந்து ஷூட் பண்ணி முடித்தோடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த அந்த பேசுகிற சீனை ஒரு 12 பக்கம் டயலாக் எழுதியிருந்தோம். என்னால் முடியாதியா அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன பேசுவீங்களோ பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அருமையாக ஒரு ஆணும் ஆணும் 70 வயசில் கட்டி பிடிக்கிறதுல ஒரு அன்பு சுரக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, எழுதிட்டேன். ஆனால் ஸ்க்ரீனில் கிஷோரும் இவரும் கட்டி பிடிக்கிறப்ப கண் கலங்கிச்சு, அன்பு சுரந்துச்சு. ஸோ அந்த அன்பை ஒரு முகம் கொண்டு வர முடியும்னா இன்னும் அந்த கல்லங்க படம் இல்லாத சந்தான பாரதி சாரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் சார். நிரூப், ஒரு ஹீரோவாக வந்துடணும், ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணிடணும்னு நினைக்கிற நேரத்தில் பிரபாகர் சார் சொன்னதுக்காக வந்து நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோலை. சில நாள்லாம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நிரூப்பு வந்தாரா வரலையான்னு எனக்கு தெரியாது. பேக்கப் பண்ண பிறகு நிரூப், சார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன், ஐயோ சாரி நிரூப்புன்னு கெஞ்சேன். சார் சினிமானா இப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிரூப்புக்கு நன்றி. கவிதா பாரதி சார் நல்ல நண்பராகிட்டார் இந்த காலத்தில். சின்ன ரோல் தான், ஆனால் ரொம்ப உண்மையாக அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவர். நிறைய பொலிட்டிக்கல் கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்காரு. அது சீக்கிரம் அவருக்கு நிஜமாகட்டும் அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரவி எடிட்டர், என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷம் இந்த வெப்சீரீஸை மட்டும் ஒரு 22,000 தடவை எடிட் பண்ணியிருப்போம். இந்த 22,000 தடவையும் எந்த மனசுலேகமும் இல்லாமல் என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ண ரவிக்கு நன்றி. சாஜி சார், சாஜி சார் ரைட்டராக எனக்கு தெரியும் வெயிலிருந்து, பியூட்டிஃபுல்லான ரைட்டர். ஆக்டராக மாறின பிறகும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 நாள், ஆனால் ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டீஷியன் மாதிரி லுக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ 3 நாளில் கிட்டத்தட்ட 12 சீன் ஷூட் பண்ணோம். ஆனால் பிரமாதப்படுத்திட்டேன். சாஜி சார் வர்ற சீன்லாம் அப்படி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவர் வந்து அதை கேரி பண்ணுற விதமாகட்டும், ஐ திங்க் இது வரைக்கும் நடித்ததில் சாஜி சார் திஸ் இஸ் த ஒன் த பெஸ்ட் உங்களுக்கு. இது ப்ளஸ் சித்தார்த் விபின், ஐ லவ், அவ்வளோ காமெடியாக இருக்கும். அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் மியூசிக்கும் பிடிக்கும், ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ்வபுளாக. சார் இப்போ இந்த எடுத்தோம்ல, இதுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்போவே ரீரெக்கார்டிங் போட்டு என் ஸ்பாட்டில் காமிப்பார். ஸோ அவருக்கு நன்றி. பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும், யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி. இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு, இந்த வெப்சீரிஸ் மாறி இருக்குது. இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடையும் போய் சென்று சேரும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திரு ஆதித்யா மேனன் அவர்களை மேடை கழிக்கிறோம். தர்ஷா குப்தா அவர்களை அழைக்கிறோம். சார் சாரி சார், நான் ஆதித்யா மேனன் சாரை பற்றி சொல்லலை. ஸோ வாட் அ ட்ரெமெண்டஸ் ஆர்டிஸ்ட், நீங்கள் நம்ப மாட்டீங்க.
நான் வந்து அந்த அந்த அவர் சீன் எல்லாமே ஹிந்தியில் ஷூட் பண்ணோம். அதை தமிழில் டப் பண்ணுவார், ஹிந்தியில் கரெக்ஷன் பண்ணுவார். அவர் என்ஜாய் பண்ணி நடித்தார். ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்பார். நாடா பட்டேகர் தான் இப்படி கேள்வி கேட்பார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏன் இப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி நான் நிற்கணும், இந்த கேரக்டர் இப்படி நிற்பானா நடப்பானா. ஆக்சுவலாக அவரோட நான் ஒர்க் பண்ணப்போ ரொம்ப அவர் சொல்கிற கரெக்ஷன்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிஜமாகவே நான் வந்து அவருடைய நிறைய ஆக்ஷன் படங்களில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டைமென்ஷனை ஆதியமன்னன் சார்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்துருச்சுக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா எழுத்தில் இருக்கிறதை கொண்டு வந்ததில் ஆதியமன்னன் சாருடைய ஒரு ரோல் வந்து பிரம்மாதம். ஸோ தேங்க்ஸ் ஆதியமன்னன் சார். இப்போ நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ அழகாக கேரி பண்ணுவார். நாங்கள் லோகர்தாதோட ஒரிஜினல் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணோம், ஹிடன் கேமராவில். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் முன்ன பின்னே நடந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து என் அசிஸ்டண்ட்டை ஃபோனில் பண்ணி சொல்லுவேன், சார் காஸ்டியூம் சேஞ்ச் சொல்லிடுறேன். அப்படியே ரோட்டில் போய் ஒரு வாரமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நடக்கணும், மறுபடியும் நடக்கணும், மறுபடியும் நடக்கணும் இப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஆதிமன் சார். எல்லாருக்கும் என் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். இப்போ தான் நான் வெளியூர்லேருந்து வந்தேன், டைரெக்டாக வந்ததும் சரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடி வரலான்னு வந்தேன், ஆனால் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ராதிகா மேடமுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட்டு நான் முத முதல்ல தமிழில் டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடான்காக தான் பண்ணியிருந்தேன். தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜெர்னி கண்டினியூ ஆச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த ரேடானுக்காக பண்ணுறதுக்காக சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி. இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீ பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்த பாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும். ஸோ சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாலாம் தெரியல எனக்கு அந்த டைமில். பட் பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த சீரீஸை, வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன்வால்வ்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த மூவி. தேங்க் யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இது ஜீ ஃபையோட என்னோட செகண்ட் வெப் சீரீஸ். ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கமிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வசந்த பாலன் சார் அங்காடி தெருவிலிருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ சார் டைரக்ஷனு சொல்லும் போதே நான் எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் ராட்ஆன் ப்ரொடக்ஷன், ராதிகா மேம், சரத்குமார் சார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேராக ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கௌஷிக் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். நிறையா ஆக்டிங்லேயே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம் வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பேசணும் முன்னே சொல்லிட்டாங்க, அதனால் நான் பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸ்கிரிப்டை பார்த்து பேச பண்ணாங்களா, என்ன பார்த்து பேச சொன்னாங்களா? அதை கிளாரிட்டியாக சொல்லணும் எதை சொன்னாலும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த மேடையில் வந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தானவருக்கும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டிப்படைக்குது, அவர்கள் என்னுடைய வணக்கம். இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி வசந்த பாலன் வந்து சொல்லும் போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை, அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார். இதுக்கு நான் பேசுறது ஒன்றுமே கிடையாது. நான் வேணால் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது. இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர்,
அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன், அதை முதல்ல வசந்த பாலனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டெடிக்கேட்டட் பர்சன் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாருன்னு சொன்னோடனே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே பேசும்போது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மெனக்கடல் ஒன்று இருக்குது இல்லை. வென் வி ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், பட் அதை தொடர்ந்து எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்கும்ன்றது பெரிய ஒரு வித்தை தான் அது. நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன், ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தேட் ஈஸி. ஏதோ பக்க வெளியே இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம், இட்ஸ் நாட் தேட் ஈஸி. அதனால் அது வந்து எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, கெட்டிங் எவ்ரிபடி, இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார், கோபமே வராத மனிதன், இட் நீட்ஸ் தேட் பேஷன்ஸ், பொறுமை தான். அந்த பொறுமை இருக்கணும் இதில், அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள். அதை வசந்தபாலன் சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு. நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டான்னு நான் நினைக்கிறேன், உண்மையிலே. நோ எக்ஸாஜரேஷன் தேர். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும், இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும். ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன், ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமை தான், பெருமையான விஷயம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும். அரசியல்னா என்ன, அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன, மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார். நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன், அதுவும் ஒரு வசந்த பாலன் பர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்பேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் என்றைக்குமே. ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர், அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது. நாட் ஃபார் வசந்த பாலன். இங்கே வந்து இங்கே ட்ரெய்லர் பார்த்தேன், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். இதில் வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஜி, பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித், ரியலி யூ சப்போர்ட்டட் அஸ் அ லாட். ஏன்னா வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன் திங்க் விட் ப்ராட் திஸ் ப்ராஜெக்ட் டு சச் அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு, அந்த கதைக்களம் வந்து முதல்ல வந்த உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே, சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம், அது வேற ஒரு மாதிரியான கதை, அது அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா. அப்படி என்ன சார் கதைன்னு உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும், எத்தனை கதை எடுத்திருப்பாங்க, யாரோட கதையை சொல்லியிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக அப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அதனால பத்திரிகை சகோதரர்கள், அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். அப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிடலாம். ஸோ அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி, அவங்க விஷயம் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும். பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர், வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக. அது எனக்கு அப்படி தான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரதி, உங்கள் நிலைமை என் நிலைமையெல்லாம் ஒரே நிலைமை தான், அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். இங்கே வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும், பொறுமையின் உச்சம். எல்லாருமே எந்த பொறுமையை உச்சனா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி, பூஜாவோட முகத்தை தான் நீ பல பேர் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். ஏன்னா முகமுடி தான் சுற்றிட்டு இருக்கும் அது. அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. சுபா அண்ட் கிருஷ்ணா, இந்த என்டையர் டீம் ஆஃப் ரெடான், ரைட் ஃப்ரம் காவேரி மணி அப் டவுன், எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம். இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலேயும், இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாயிடுச்சு, அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல. ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து சேர்த்துணுன்ற வேண்டும் தான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணேன்னா, வித் தி 40 ஆண்டுகால பயணத்தில், 25 வயசாக இருந்தாலும் 40 ஆண்டுகால பயணம் என்னோடது. அதனால் இளமையை சொன்னாங்க. அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் எனக்கு, வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை, செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார். ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை. நான் தத்ரூபமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை, என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம்.
பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், சேரடி மட்டும்தான் நான் பேசலையேன், மேடம் பேசிட்டாங்க, சந்தான் பாரதி பேசிட்டேன், மற்றவங்க ஆதித்யா மேனன் தொல்லை பிடிச்ச ஒரு மனுஷன், அவன் என் ஃப்ரெண்டு தான், அதனால தான் சொல்லிடுறேன். போத் ஆஃப் அஸ் யூனோ வி டாக் அ லாட். அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன், ஒன்று மாதிரி நிறைய விஷயம் அவர் சொன்ன பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்யா மேனன், பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ. ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, ஹி நோஸ் அ லாட், அண்ட் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்யா மேனன். ஐ திங்க் ஸோ ஷூன் ஐ திங்க் ஆதித்யா இஸ் ஆல்சோ டைரக்ட் இன் அவ்வளோ விஷயங்கள், லாட் ஆஃப் ஸ்டஃப். அது வந்து அரசியலாக இருக்கட்டும், நீ அமெரிக்காவில் வந்து இளையனாயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார். ஒரு ஐ திங்க் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம். இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக, ரெடானோட டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக, ஃபினான்ஸ் அட்வைசராக இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சேலஞ்சிங் தான் அது. அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சொந்த ஹாப்பியாக இருக்கேன், டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட். அது வந்து திரைமறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெல்லும் போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எல்லோரும் கௌஷிக்கும் சரி, ஸ்ரீஜித் நீங்கள் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஜி கே நன்றி, வசந்தபாலன் அந்த என்டையர் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்திரிகை செய்த ஊடக நம்புறவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும். நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொன்னோன்னே, இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை? தலைமைச் செயலகத்து போகிறதே கஷ்டம் இல்லையா? இல்லைங்க, பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது, எல்லாம் போகுது, அது சொல்ல வந்தேன் நான். டிராஃபிக் நிறைய ஆகி போச்சு இப்போ, அதுக்கு மேலே லேட்டாக வந்தார் இல்லையா? டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை பஸ் ஆட்டோ வரணும், பஸ் வரணும், கார் வரும், இதெல்லாம் வரும். ஸோ தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி, எந்த ஒரு ரோடாக போனாலும் கொஞ்சம் கஷ்டம். என்ன மெட்ரோ ரயிலெலாம் போட்டுட்ருக்காங்க, இதை பற்றி சொல்கிறேன் நான். நீங்கள் வேறு மாதிரி அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நல்லபடியாக சிறப்பாக வந்து வசந்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பாலன், உங்களுடைய முயற்சி என்றைக்கு வெற்றி பெறும். ஒரு வெரி டெடிக்கேட்டட் பர்சன், பல இயக்குநர் சந்திச்சிருக்கேன். அதுவும் நான் வந்து பவித்ரனுடைய பாசரன்னு கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே சங்கரும் சரி, வசந்தபாலனும் சரி, பாலாஜி அண்ணன் சரி, எல்லோரும் நான் பயணிச்சிருக்கேன். உங்களுடைய பிளெஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், நல்ல திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல கதையம் சொல்ல வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன். பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்து ரொம்ப நன்றி. இந்த சத்தம் பேசும்போது தூங்கிடுவார், அப்போ புரிஞ்சுக்கணும் அவர் பேசுனது போர் அடிச்சிச்சுன்னு. இன்றைக்கி எல்லாம் போர் அடிக்காமல் இருந்தனால பிரகாஷ் முழிச்சிட்ருக்காரு. பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அதாவது தொடர்ந்து இந்த வந்து 8 எபிசோட் பார்த்த பிறகும் உட்காந்து இதை பற்றி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னால், அதற்கு ஜி, வசந்தபாலன், ராதிகா, ரடான், உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொன்னாங்கல்ல 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஒன்னும் ஆகாது. முதல்ல இந்த 30 பவுன் கொடுக்கறதுக்கே இவ்வளோ முக்கி, இவ்வளோ நோந்து, இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கு 1008 கருத்து பேசினாங்க. பட் யா, இல்லோட விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு, விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ. ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை, அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது, அதனால் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்பட போகும்போது இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். இருந்தாலும் நீங்கள் சரத் சார் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை, ஒரு ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்னா எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்கள டயர்ட் பண்ணிடாதீங்க நீங்கள். கவிதா, அது வந்து இதை வந்து என்ன கேட்டிங்க நீங்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜராக, அதாவது ஒன்லி அதை மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் இந்த இளைஞர்களுக்கு எல்லோரும் நான் சொல்ல வேண்டும்.
இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி, சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள் ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட் பாட்டு கைண்டு தான் வரும். அந்த ஃபிட்டராக இருந்திருக்கேன், அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க ஒழிய அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லணும்னு பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒன் ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் தேட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சீன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதிகம் மேடம், இது அரசியல் கதை எங்கே மேடம்? அரசியல் கதை நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க, அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல, அது யார் தடுக்கிறா சார்? அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து. ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார், யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதானு என்ன பண்ணலான்னு, நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னார். ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு, நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன், அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பெசாமிரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாவிலேருந்து வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டிட்டீங்க நடிப்பீங்களான்னு நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளைக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு. ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மயர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனி திங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர, she didn't give a damn. I like that. Vastapana sir, solunga sir. Sir, actually inge vandu or 3 container vandathu, adha or container kaanu nu solli pala varshama theditt irundanga. But indha padathile adhe mari or container news vechirukinga. So indha political full ave vandu namma tamil nadu saadha eduthirukingala, ena adhula vandu மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவாக வராங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது அந்த ஸ்டோரியா, அந்த கண்டெய்னர் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க, அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம், சாஜி சார் பேசலை ஒரு ரெண்டு வார்த்தைகள். ஒரே ஒரு செகண்ட், சாஜி சார் மட்டும் பேசலை ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கப்புறம் என்ன பேசணும்னே தெரியல. பாலன் ரொம்ப பயங்கரமாக பேசினார். இது நான் பாலனோட பேச்சு கேட்டபோது ஒரே விஷயம் தான் நினச்சேன், இது நாங்கள் ஷார்ட் முடியும் போது இது இவர் சொல்லியிருந்தார்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவுமே பார்த்துருந்தே பேச மாட்டார் அவர், இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 8 தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் யாருமே பார்க்கல. இதை ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் என்னன்னு. பேக் ஆஃப் மேக்கிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு 8 சொல்லி அது 3 நாளில் நாங்கள் முடிக்க வேண்டியதாகிருச்சு. ஸோ வாட் எவர் யூ சீ ஆஃப் மீ இன் திஸ் மூவிஸ், 3 ஒர்க்கு தான். பட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன். இது என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபஸ்ட்டு வெப்சீரிஸு, ராடானுக்கு ஃபஸ்ட் வெப்சீரிஸ், எனக்கும் ஃபஸ்ட் வெப்சீரிஸ் தான். நான் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. சார் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் இது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை, சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன், வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது, நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது. பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரீஸில். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ, சரத் சார், ராதிகா மேம், கவிதா பாரதி,
சந்தான பாரதி சார், வைடாங்கல் ரவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது. ஃபேபுலஸ் ஒர்க். ஐ திங்க் யூ ஆல் லைக் தி சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.